ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இவங்க இன்றைக்கி வந்து ஃப்ரூட் ஃபேஷியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா, இவங்க சன் டேனில் அதிகமாக ஒர்க் பண்ணனால ரொம்ப டேன் ஆகிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ரேஷஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ ஹேர் டைக்கும் வந்தாங்க, ஹேர் டை அப்ளை பண்ணிட்டோம், அடுத்து வந்து ஃபேஷியல் பண்ண போகிறோம். நான் இவங்களுக்கு வந்து ஃப்ரூட் தான் சஜஸ்ட் பண்ணேன், பிகாஸ் இவங்களுக்கு ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ். கிவி ஃப்ரூட், அலோவேரா ப்ளஸ் வந்து பப்பாயா ஜெல் வச்சு இவங்களுக்கு நான் ஃபேஷியல் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ண போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் ஐ செட், இவங்களுக்கு வந்து நான் ஃப்ரூட்டில் தான் ஃபேஷியல் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல், அதுக்கப்புறம் வந்து மேஜிக் ஸ்பாஞ்ச், யூஸ் அண்ட் த்ரோ மேஜிக் ஸ்பாஞ்ச், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிஜென்ட் வச்சுருக்கேன், ரோஸ் வாட்டர் வச்சுருக்கேன். கிளென்சர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாஃப்ட் ஆப்பிள் கிளென்சர் எடுத்திருக்கேன். ஸ்க்ரப் வந்து ஆப்ரிகாட் ஸ்க்ரப் எடுத்திருக்கேன். ஜெல் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல், இது வந்து நல்லாவே பியூராக இருக்கும். ப்ளஸ் வந்து க்ரீன் ஆப்பிளோட ஜெல் எடுத்திருக்கேன் மசாஜ்க்கு, அதுக்கப்புறம் வந்து கியூகுமரோட க்ரீம் எடுத்திருக்கேன். தென் வந்து காட்டன் ஐபேக்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இவங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் நான் காமிச்சிடுறேன். லைக் வந்து ஜுவல்லரிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். ஸ்டெட்டோ நோ ஸ்டெட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது. நோ ஸ்டெட்லேருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து நெக்லேயும் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். தென் வந்து டவல் எடுத்து அவங்களோட அவுட்ஃபிட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். பிகாஸ் எந்த க்ரீமும் லோஷனும் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் படாத மாதிரி நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிளென்சிங். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு வெட் ஸ்பாஞ்ச் வச்சு நான் உங்கள் ஃபேஸ், நெக் ஏரியா, இயர்ஸ் எல்லாமே நல்லா வைப் பண்ணி எடுத்துடுறேன். லூக்வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே ஃபேஷியலுக்கு வந்து ஹாட் வாட்டரோ இல்லை ரொம்ப சில் வாட்டரோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கிளென்சிங் க்ரீம், கிவி ஃப்ரூட்டோட கிளென்சிங் க்ரீம் இது. ஸோ ஃபஸ்ட் வந்து நெக்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாலைன், நோஸ், ஃபோர்ஹெட் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஜாலைன்லேயும் நெக்லேயும் தான் நம்மளுக்கு வந்து டர்ட் வந்து ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணலாம். சீக்ஸில் வந்து நம்ம வந்து பாம் வச்சு மசாஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து கிளென்ஸ் பண்ணி எடுக்கும் போது இந்த டர்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் நெக் லைனில் ஊற்றுற மசாஜ் கொடுத்துடணும். ஸோ அந்த கிளென்சிங்களுக்கு வந்து ரெட் ஸ்பாஞ்ச் வச்சு மறுபடியும் நல்லா டீப்பாக தொடச்சி எடுத்துடணும். கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து ஒரு 15-20% வந்து ஸ்கின்ல வந்து அந்த பிரைட்னஸ் தெரியுது பாருங்க. அந்த டர்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ எல்லா ஏரியாலையும் கிளென்சிங் மில்க்கை எப்போவுமே கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். நான் வந்து ஆப்ரிகாட் ஸ்க்ரப் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஃப்ரூட் பேஸில் தான் பண்ணுறேன். ஸோ ஆப்ரிகாட் ஸ்க்ரப், ஸ்க்ரப் வந்து கிளென்சிங் மில்க்கு கொடுக்குற அளவுக்கு ப்ரெஷரோ டைமிங்ஸோ கொடுக்கக்கூடாது. அதில் வந்து சாஃப்ட் கிரானியூல்ஸ் இருக்கும். கிளென்ஸ் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக ப்ரெஷர் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடணும். தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணும்போது டெட் செல்ஸ் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகி வரும். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்து எடுத்துட்டு நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துடணும். ஸ்க்ரப்பிங் வந்து 2 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஸோ எஸ், மெயினாக நோஸ் ஏரியா, அவங்களுக்கு நோஸில் நிறைய டெட்ஸில் இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். சின்ஸ் இவங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்ங்கிறனால டெட்ஸல் ரிமூவரோ ஸ்டீமோ நான் கொடுக்கல. ஓகேங்களா, ஆல்ரெடி ஓப்பன் போஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து நான் ஆஸ்ட்ரிஜென்ட் யூஸ் பண்ணி சாஃப்ட் காட்டனில் வந்து டெலிகேட்டாக தொடச்சி எடுத்துடணும். நம்மளுக்கு வந்து கிளைண்ட்டோட ஸ்கின்னை பொறுத்து தான் வி ஹாவ் டு சூஸ் தி டெட்ஸல் ரிமூவிங் மெத்தட். எல்லாருக்கும் ஸ்டீம் கொடுக்கணும், எல்லாருக்கும் அந்த டெட்ஸல் ரிமூவிங் நெயில் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீட்டாக தொடச்சி கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த மெயின் பாயிண்ட், விச் இஸ் மசாஜிங். நான் ஃபர்ஸ்ட் வந்து அலோவேரா ஜெல் எடுக்கிறேன். இட் இஸ் 98% பியூர் அலோவேரா ஜெல். ஸோ அலோவேரா ஜெல் நீங்கள் தாராளமாக நல்லா டீப் ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணலாம்.
நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நெக்லைன் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், தென் ஜாலைன், சீக்ஸ், சின், அப்பலப், நோஸ், இயர்ஸ், சீக்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபஸ்ட் அது ஒரு ஸ்ப்ரெட்டிங் மசாஜ் கொடுக்கணும். எயிட் ஷேப்பில் மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கோட லிஃப்டிங் கிடைக்கும். தென் வந்து ஃபோர்ஹெட், அண்டர் ஐ எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு சீக்கில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் கொடுக்கணும். ஜாலைன்லேயும் அதே மாதிரி ஸ்வைப்பிங் கொடுங்க. இந்த மசாஜ் வந்து 10 மினிட்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டிங் கொடுத்துட்டு டீப் மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் என் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சூதிங் கிடைக்கும். எஸ். ஸோ அடுத்து வந்து க்ரீன் ஆப்பிள் ஜெல் எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஜெல் மசாஜ் முடிச்சுட்டு அதை நீங்கள் வைப் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஜெல் மசாஜ் பண்ணும்போது வாட்டரோ ரோஸ் வாட்டரோ ஆட் பண்ணாதீங்க. அந்த எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்ல ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணும்போது ஸ்கின்குள்ளே டெர்மஸ் எபிடெர்மஸ்னால் அந்த ஜெல்லோட எசன்ஸ் வந்து பெனிட்ரேட் ஆகும். ஆக்சுவலி ஃபேஷியலோட மேஜர் அஜெண்டாவே அதுதான். சீக்ஸ்லலாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும். இப்போ பாருங்கள், ஜெல் மசாஜ் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ தெரியுது பார்த்தீங்களா ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி நோஸ் எல்லாம் நல்லா லிஃப்ட் பண்ணி விட்டுறணும். ஜெல் மசாஜில் நோஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த ஒரு ஷார்ப்னஸ், அந்த ஒரு க்ளோ வரணும் அப்படிங்கும் போது நோஸ்க்கு நல்லா எல்லா பார்ட்ஸ்லேயும் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு மசாஜ் கொடுக்கணும். டிப்லேயும் நீங்கள் வந்து மசாஜ் கொடுக்கணும். எண்டிங் ஸ்ட்ரோக் வந்து டெம்பிள் பாயிண்ட்டும் நோஸ் ஏஜியும் ப்ரெஷ் பண்ணி ஃபோர்ஹெட்ல கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா க்ரீம் மசாஜ். இவங்களுக்கு நான் கியூகம்பர் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ ஜெல் மசாஜ் முடிச்சுட்டு அசைசைட் அந்த ஜெல் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் ஜெல்லும் சரி ஆலோவேரா ஜெல்லும் சரி நான் வைப் பண்ணி எடுக்க மாட்டேன். அது மேலே வந்து கியூகம்பர் க்ரீம் போட்டு நல்லா டீப் மசாஜ் கொடுக்குறேன். ஜெல் மசாஜ்க்கு நீங்கள் கொடுத்த ப்ரெஷரை விட க்ரீம் மசாஜ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா ஜெல் வந்து ஸ்கின்குள்ளே கொஞ்சம் ஈஸியாக பெனிட்ரேட் ஆகும், ஆனால் க்ரீம் வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நல்லா டீப் மசாஜ் கொடுங்க. மெயினாக வந்து க்ரீமில் மசாஜ் பண்ணும்போது சீக்ஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்து மசாஜ் பண்ணுங்கள். இயரோட பேக் சைட், நோஸோட சைட் எஜஸ், அண்டர் ஐ எல்லாத்துலேயுமே நல்லா மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி நீடிங் ஸ்ட்ரோக் வந்து கண்டிப்பாக சீக்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த சீக்ஸில் இருக்க அந்த லிஃப்டிங் அதெல்லாம் நல்லா தெரியும். இதுக்கு வந்து நான் வாட்டர் தொட மாட்டேன், ஜெல்லே தான் வந்து அந்த ஒரு லூப்ரிகேட்காக எடுத்துப்பேன். ஜெல் தொட்டு நீங்கள் லூப்ரிகேஷன் பண்ணி மசாஜ் பண்ணும்போது ரிசல்ட் உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நான் க்ரீன் ஆப்பிள் ஜெல் தான் தொட்டு மசாஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்கில் நல்லா ஸ்வைப் பண்ணி ஒரு ஃபினிஷிங் ஸ்ட்ரோக் கொடுக்கணும். 5 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஸோ ஃபோர்ஹெட்டில், சீக்ஸில் எல்லாத்துலேயுமே நல்லா ப்ரெஷர் கொடுத்து உங்களுக்கு நான் மசாஜ் கொடுக்குறேன் க்ரீமில். ஏன்னா ரொம்ப டேனாக இருந்தாங்க பேக் நெக்கில். எப்போவுமே ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், சைட் ரிப்ஸ் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அங்கே தான் ப்ரெஷர் வந்து தேவை, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். க்ளோசிங் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். கிவி ஃப்ரூட்டோட பேக் தான் நான் இவங்களுக்கு சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் உங்கள் ஸ்கின் எவ்வளோ கிளியராக இருக்குது மசாஜ் முடித்தோடனே. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சர் ரீட்டைனிங் பேக். இது உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுறனால தான் ரொம்ப டார்க்காக தெரிகிறாங்க. ஸோ அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்காகவே இந்த பேக் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணேன். இதில் வந்து எசன்ஸ் மாய்ஸ்சர் ரொம்ப அதிகம் இந்த கிவி ஃப்ரூட்டோட பேக்கில். அந்த இயர்லோட ஐஸோட ஹோல், நோஸோட ஹோல் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து 20 மினிட்ஸ் விடணும் இந்த பேக்கை. யா, 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ பேக் வந்து ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள் என்ன ஒரு க்ளோ தெரியுது பாருங்கள் உங்கள் ஃபேஸில்.
மாய்ஸ்சர் வந்து நல்லா ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வெட் ஸ்பாஞ்ச் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா எசன்ஸ் எல்லாம் வந்து நான் தொடச்சி எடுத்துட்றேன். நெக் ஏரியா, இயர் ஏரியா எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துடணும். இப்போது வியூவர்ஸ், இப்போ வந்து இவங்களுக்கு ஃப்ரூட் ஃபேஷியல் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இவங்க ஸ்கின் சர்வீஸ் வரும்போது நான் கவனித்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப டேனாக இருந்தாங்க, ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக சாகிங்காக இருந்தது. இப்போது ஃபேஷியலுக்கு அப்புறம் எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம், சொல்லுங்கள். எனக்கும் ஃபேஷியலுக்கு அப்புறம் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. முதல் பிளாக் அடித்து எண்ணெய் ஒழிஞ்சு ரொம்ப டல்னஸ்ஸாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாக தெரியுது, நல்லாயிருக்கு. மசாஜ் நல்லா இருந்துச்சு. மசாஜ் உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக இருந்தது? ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து லைனாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.